ஜியோ, ஏர்டெல், வி ஆகிய நெட்ஒர்க் வந்து அவங்களோட ப்ரீபெய்ட் கட்டணத்தை வந்து உயர்த்திட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் நிறைய யூசர்ஸ் வந்து இப்போ பிஎஸ்என் சிம்க்கு வந்து போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர் வந்து பிஎஸ்என்ல புது சிம்மும் வாங்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து பிஎஸ்என்ல வந்து போர்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி இன்னொரு வீடியோ நம்ம டெடிக்கேட்டடாக போட்டிருக்கோம். அந்த வீடியோ செக் பண்ணலன்னா மேலே கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் பிஎஸ்என்ல புது சிம் வாங்குறதுக்கு என்ன ப்ரொசீஜர், எப்படி வாங்கலாம் முத கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க தரவுத்தாங்க. முதல்ல பிஎஸ்என்எல் சிம் வாங்கணும்னா இப்போதைக்கு பிஎஸ்என்எல்ல ஆன்லைனில் சிம் வாங்குற ஆப்ஷன் எதுவுமே வந்து பிஎஸ்என்எல் வந்து கொடுக்கல. அதாவது எல்லாமே வந்து ஆஃப்லைனில் தான் வாங்க முடியும். ஸோ ஆஃப்லைன் அப்படிங்கும் போது நீங்கள் உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற பிஎஸ்என்எலோட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸ்க்கு போகணும். ஸோ பிஎஸ்என்எலோட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது கூகுள் மேப்பில் நீங்கள் தேடினீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது காட்டிடும். அது மூலமாக பக்கத்தில் இருக்கிற பிஎஸ்என்எல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸ்க்கு போங்க. ஸோ அப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸ்க்கு போக முன்னாடி உங்ககிட்ட சில டாக்குமெண்ட்ஸ் வந்து கொண்டு போகணும். அதாவது உங்களோட ஆதார் கார்டு கொண்டு போகணும், ஆதார் கார்டோட ஒரிஜினல் வந்து கொண்டு போங்க. ஸோ இப்போ ஆதார் கார்டை நேராக உள்ள கொண்டு போயிட்டு பிஎஸ்என்எலோட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு எனக்கு புது சிம் வேணும்னு கேட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து உங்களோட ஆதார் கார்டு கேட்பாங்க. ஸோ ஒரிஜினல் ஆதார் கார்டு நீங்கள் காட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ வந்து எடுப்பாங்க. எடுத்ததுக்கப்புறம் உங்களோட தம்ப் இம்ப்ரெஷனும் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக அவங்க வந்து சிம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த விதமான அடிஷனல் சார்ஜும் இதுக்கு வந்து வாங்க மாட்டாங்க. மேலும் அப்படி கொடுக்குற சிம் வந்து 4G அல்லது 5G சிம்மாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஏரியாவில் இப்போதைக்கு 4G சிம் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏன்னா இன்னும் 5G சர்வீஸ் வரல அப்படிங்கிற காரணத்தினால. ஆனால் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, சிம் ஃப்ரீயாக தான் தராங்க. ஆனால் மொதல் டைம் வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு FRC அப்படிங்கிற ஒரு ரீசார்ஜ் வந்து பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ரீசார்ஜ் வந்து பண்ணணும். ஸோ இது வந்து 109 அல்லது 249 அப்படிங்கிற மாதிரி கட்டணத்தில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 249 அப்படிங்கிற ரீசார்ஜ் தான் மெஜாரிட்டி ஆஃப் த ஏரியாவில் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த 249 ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு 45 வேலிடிட்டி கிடைச்சிடும். அது போக அன்லிமிட்டெட் காலிங், இது போக தினமும் 2GB டேட்டா, அது மட்டும் இல்லாமல் நமக்கு டெய்லி 100 SMS கிடைக்கும். ஸோ இந்த பிளான் வந்து நமக்கு 4G சிம் வாங்கும் போது கிடைக்குது. இந்த 249 பிளான் போக அடிஷனலாக 108 அப்படிங்கிற இன்னொரு பிளானும் இருக்கு. இந்த பிளான் வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா 28 வேலிடிட்டி உங்களுக்கு வருது. இந்த பிளான் நீங்க ஆக்டிவேட் பண்ணும்போது அன்லிமிட்டெட் கால்ஸ் தராங்க, இது போக தினமும் 1GB டேட்டா தராங்க. எஸ்எம்எஸ் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு மொத்தமாக 500 SMS தராங்க. ஸோ இதுதான் இந்த பிளானோட டீட்டெயிலாக இருக்கு. ஸோ இந்த ரெண்டு பிளானில் ஏதாவது ஒரு பிளான் அட்டேட் பண்ணும், அதாவது 249 அல்லது 108 அப்படிங்கிற ரெண்டு பிளானில் ஏதாவது ஒரு பிளான் வந்து நீங்கள் அட்டேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மோஸ்ட்லி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 249 தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா 45 வேலிடிட்டி மட்டும் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் டேட்டா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் 30/9/2023 அப்புறம் வந்து சிம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபி 50 ரூபாவும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஃப்ரீயாக போயிட்டு இருக்கிற காரணத்தினால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ஃப்ரீ சிம் முடிஞ்சதுக்கப்புறம் 4G சிம்க்கோ இல்லை 5G சிம்க்கோ பிஎஸ்என்எல் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விவரம் இப்போதைக்கு தெரியல. எப்படி பார்த்தாலும் அதிகபட்சமாக போனால் ஒரு 50 ரூபா வந்து வாங்குவாங்க சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பிஎஸ்என்எல் புதுசாக வந்து சிம் வாங்குறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இப்போதைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்லைனில் பிஎஸ்என்எல் சிம் வாங்குறதுக்கான எந்த ஒரு ப்ரொசீஜரும் வந்து பிஎஸ்என்எல் கொண்டு வரல. ஸோ ஒருவேளை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸ் போகலாம், அல்லது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஸ்டோர்ஸ் சில தேர்ட் பார்ட்டி ஸ்டோர்ஸ்லையும் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க இந்த சப்போர்ட்டை. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃப்ரீ சிம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து மோஸ்ட்லி நமக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸ் போயே வந்து இப்போதைக்கு சிம் வந்து வாங்குங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நாரும் டெக்கின் தமிழுக்காக மற்றவரை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.